Hello students, I am Ramanan. In the video, class 7, term 1, exercise 1.5, sum number 5, part 2, subdivision 3. Our ஒரு பக்கத்திற்கு ரூபாய் 250 உழைப்பூதியம் பெறுபவரினில் அவர் இழந்த தொகையை கணக்கிடுக. If Tamil Nambi paid 250 rupees for each page produced, how much did he loss? Lose. Okay. இப்ப அவர்கான லாஸ் எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க எவ்வளவு இழந்திருக்கார் அப்படினு இப்ப ஒரு பேஜ்க்கு அவர் வாங்குன தொகை அப்படினா அவர் 35 பேஜ்க்கு அவர் இழந்த தொகை இல்லையா அதானே கணக்கு 4th subdivision sorry 3rd subdivision payment for 35 pages 35 பக்கங்களுக்கு உழைப்பூதியம் that is 35 into 35 பெருக்கல் 250 அதனுடைய மதிப்பு 8750 ரூபாய் ரூபீஸ் 8750 4th subdivision பார்க்கலாம் கவிமானின் உதவியுடன் தமிழ் நம்பியால் ஒரு நாளில் 7 பக்கங்கள் எழுத முடியும் எனில் இழந்த பக்கங்களை மீண்டும் எழுத எத்தனை நாட்கள் ஆகும் If Kaviman helps Tamil Nambi and they are able to produce 7 pages per day, how many days it will take to recreate the work lost? Okay. 35 பக்கங்களை மீண்டும் எழுத தேவையான நாட்கள் இல்லையா to recreate 35 pages days needed அப்ப 35 pages அவருக்கு லாஸ் ஆயிருக்கு ஒரு நாள்ல 7 பேஜ் எழுத முடியும் அப்ப 7 into 5 times அத கேன்சல் பண்ணிக்கலாமா 5 days. எவ்வளவு நாள்ல எழுதலாம் 5 நாட்களில் எழுதலாம் எவ்வளவு நாள் தேவைப்படும் 5 நாட்கள் தேவைப்படும் லாஸ்ட் சப்டிவிஷன் கவிமானின் உதவிக்காக தமிழ் நம்பி தம் உழைப்பூதியத்திலிருந்து பக்கத்திற்கு 100 ரூபாய் வழங்குகிறார் என்றால் கவிமானுக்கு கிடைக்கும் வருவாயை கணக்கிடுக தமிழ் நம்பி பேஸ் கவிமான் ரூபீஸ் 100 பர் பேஜ் ஃபார் இஸ் ஹெல்ப் ஹவு மச் மணி டஸ் கவிமான் ரிசீவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சப்டிவிஷன் 5 இப்ப 35 பேஜ் அவர் கிரியேட் பண்ணணும் இல்லையா ஒரு பேஜுக்கு 100 ரூபாய் அப்ப பேமெண்ட் ஃபார் 35 பேஜஸ் 35 பக்கங்களுக்கு உழைப்பூதியம் யாருக்குன்னா இது கவிமானுக்கு கொடுக்கிறார் அவர் இப்போ 35 பேஜ் ஒரு பேஜுக்கு 100 ரூபாய் அப்படின்னா ரூபாய் 3500 ரூபீஸ் 3500 ஒவ்வொரு சமயம் நிதானமா படிச்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் கவனமா படிங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க நான் நடத்தின இந்த சம்மம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்